வணக்கம் நண்பர்களே, இந்திய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 51வது தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இந்திய சினிமாவில் சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளதாக ரஜினிகாந்திற்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சினிமா துறையில் மத்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி, இயக்குநர் கே பாலச்சந்திரர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரஜினிக்கு அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி வருகின்றார்கள். தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஜினியை தலைவா என அழைத்து தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.